வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் சம்பந்தமான டவுட்ஸ்களுக்கான தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம் இப்போ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு சிசி செக்மெண்ட் பற்றி கடந்த வீடியோவில் வந்து போட்டிருப்போம் அதில் வந்து கிளாமரு ஷைனு சூப்பர் ஸ்பிளெண்டர் இந்த பைக்ஸ் பற்றிலாம் பேசியிருப்போம் அதிலேயே வந்து பல்சர் நூற்றி இருபத்தஞ்சு சிசிய வந்து மிஸ் பண்ணிட்டீங்க விட்டுட்டிங்க அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சு சிசியில் வந்து பல்சரை பொறுத்த வரைக்கும் பல்சருடைய டிசைன் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் பர்ஃபாமன்ஸ் வைஸும் டிசைன் வைஸும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பைக் தான் கன்ஃபியூசன் அப்படின்னு வரும்பொழுது தான் க்ளாமராக ஷைனா சூப்பர் ஸ்பிளெண்டராகுன்னு வந்து வரும் அதனால தான் வந்து பல்சர் அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்க்கலாம் மற்றபடி வந்து நூற்றி இருபத்தஞ்சு சிசியில் வந்து பல்சர் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான பைக்கு இன்னொரு புறம் வந்து நூற்றி இருபத்தஞ்சி வந்து வந்து டியூக்கும் வந்துருக்கு டியூக்குங்கிறது விலை அதிகமாக போகும் ஹை பர்ஃபார்மன்ஸ் பைக் அதனால தான் லிஸ்ட்டில் சேர்க்கலே தவிர நூற்றி இருபத்தஞ்சு சிசியில் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பிளேஸில் வந்து பல்சர் கண்டிப்பாக வந்து வரும் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அவெஞ்சர் டூ டுவெண்ட்டி மற்றும் ராயல் என்ஃபீல்டு தண்டர் ரெண்டு பைக்கில் வந்து எது நல்ல தேர்வு அப்படிங்கிற மாதிரி நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு இதில் வந்து விலை அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கொடுக்குற காசுக்கு ஏற்ற பைக் அப்படிங்கிறப்ப அவெஞ்சர் டூ டுவெண்ட்டியே வந்து நல்ல ஒரு தேர்வு தான் ஏன்னா வந்து ராயல் என்ஃபீல்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்டர் பேர்டு இருக்குது தண்டர் பேர்டு த்ரீ ஃபிஃப்டி எக்ஸுடைய ஆண்ட்ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் வந்து போகும் ஆனால் அவைஞ்சரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்று நாற்பதுலேருந்து ஒன்று நாற்பத்தஞ்சு தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவெஞ்சர் வாங்குறதுனால வந்து மிச்சமாகும் அதேமாரி இப்போ வந்து தண்டர் பேர்டுக்கு பதில் பார்த்திங்க அப்படின்னா மீட்டியார் பைக் வந்து கூடிய விரைவில் இந்தியாவில் வந்து லான்ச் ஆக வந்து போகுது ஸோ மீட்டியாரை பாருங்கள் ஒரு வேலை வந்து டிசைனுக்கு நீங்கள் இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்க கொஞ்சம் ரிச் லுக் வேணும் ராயல் என்ஃபீல்டுங்கிறது ஒரு பிராண்டு ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்டர் பேர்டையோ இல்லை மீட்டியார் வந்துச்சுன்னா மீட்டியாரை வந்து தேர்ந்தெடுக்கலாம் மற்றபடி வந்து லுக் வைஸ் வந்து ரிச்சாக இல்லைனாலும் வசதிகள் கம்ஃபர்ட் வைஸ் சீரீஸ் வந்து எனக்கு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னா நிச்சயமாக அவெஞ்சர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தேர்வாக இருக்கும் ஏன்னா அவெஞ்சரை பொறுத்த வரைக்கும் வந்து அவெஞ்சரில் வந்து வீல் பேஸ் வந்து அதிகம் லென்த் வந்து அதிகம் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஸ்டேபிளாக இருக்கும் சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் முன்னாடி உட்காந்து ஓட்டுறவங்களுக்கும் சரி பின்னாடி உட்காந்து போகிற பிளியன் ரைடருக்கும் பார்த்தீங்கன்னா சீட் வந்து கம்ஃபர்ட்டாக வந்துருக்கும் அதேமாதிரி வந்து பவர் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா அவெஞ்சர் வந்து நல்ல பவர் இரநூத்தி இருபது சிசியாக இருந்தாலுமே பத்தொம்பது புள்ளி சீர மூணு பிஎஸ் பவர் வந்து கொடுக்கும் ராயல் என்ஃபீல்டுக்கும் அவெஞ்சருக்கும் வந்து பவர் வைஸ் பெரிய டிஃப்ரெண்ட் வந்து வராது ஆனால் டார்க்குன்னு வரும்போது ராயல் என்ஃபீல்டு வந்து அதிகமான டார்க்கு வந்து கொடுக்கும் ஸோ வந்து ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து போகும்போது அவெஞ்சரை விட ராயல் என்ஃபீல்டு வந்து நல்லாயிருக்கும் பட் அதுக்காக அவெஞ்சர் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது மற்றபடி வந்து கொடுக்குற காசுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து அவெஞ்சர் வந்து முடிஞ்சிடும் அதனால் வந்து விலை முக்கியம் இல்லை அப்படின்னா நீங்கள் ராயல் என்ஃபீல்டுக்கு போங்க விலை வந்து முக்கியம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அவன்ச்சர் வந்து தேர்ந்துடுங்க அடுத்ததாக இன்னொரு நண்பர் வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் நூற்றி இருபது கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுவேன் ரிவோல்ட் ஆர்வி ஃபோர் ஹண்ட்ரட் பைக் வந்து எனக்கு வந்து ஏற்ற ஒன்றா இருக்குமான்னு வந்து கேட்டிருக்காரு ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரீ ஹவர்ஸில் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் ஆகும் ஃபோர் ஹவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து நாலரை மணி நேரத்தில் தான் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும் ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு ட்ரைவிங் மோடு இருக்குது எக்கோ மோடு இருக்குது நார்மல் இருக்குது அடுத்து வந்து ஸ்போர்ட் மோட் இருக்குது எக்கோ மோடில் வந்து டாப் ஸ்பீடே பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் போகும் ரேஞ்ச் வந்து நூற்றம்பது கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் நார்மல் மோடில் வந்து டாப் ஸ்பீடு வந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து போகும் ரேஞ்ச் வந்து நூறு கிலோமீட்டர் நீங்கள் போகலாம் ஸ்போர்ட் மோட்டில் வந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து டாப் ஸ்பீடு ரேஞ்ச் வந்து எண்பது கிலோமீட்டர் போகலாம் நீங்கள் டெய்லி வந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு அறுபதுக்கு மேலே தான் வந்து ஸ்பீடில் வந்து போவீங்க அப்படி இருக்கும் சூழல் வந்து ரிவோல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடையாது ஏன்னா திடீர்னு சார்ஜ் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்றுச்சு அப்படின்னா சிக்கல் தான் அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அடுத்ததான் இன்னொரு நண்பர் வந்து பல்சர் வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்கும் ஸ்டேபிளாக ஸ்டேபிளாக இருக்காது கலக்கலத்து போயிடும் அப்படிங்கிறவெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்களே உண்மையானு கேட்டிருக்காரு பைக்கை வரைக்கும் வந்து நீங்கள் எப்படி மெயின்டெயின் பண்ணுறீங்களோ அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நல்லா வச்சுக்கிட்டோன்னா பைக் வந்து நல்லாயிருக்கும் மற்றபடி எல்லா பைக்லேயும் இந்த இஷ்யூஸ் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணிங்கன்னா பைக் வந்து நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸில் வந்து யூனிக் ஆன் பைக்கில் கார்பரேட்ரிஷன் வருமான நண்பர்த்தோட கேட்டிருக்காரு பிஎஸிக்ஸ் அப்படின்னாலே வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் தான் ஒரு நூறு சிசி பைக்கில் கூட எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொண்டு வராங்க அப்படி இருக்கும் சூழல் வந்து திரும்ப கார்பரேட்டர்லாம் வந்து இனிமேல் வந்து வாய்ப்பு கிடையாது அடுத்ததாக வந்து யூனிகேனில் வந்து அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து டிஜிட்டலில் மாற்ற முடியுமா நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு டிஜிட்டலில் மாற்றுறீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும்னா நீங்கள் ஒயர் கனெக்ஷன் வந்து மாற்றணும் சென்சார்ஸ் வந்து மாற்றணும் சென்சார்ஸ் நிறைய ஆட் பண்ணணும் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து அனலாக் மீட்டர்னால் அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டியில் பேட்டரி கொடுத்துருப்பாங்க டிஜிட்டலில் மாற்றும் போது பேட்டரியை நீ கொஞ்சம் அதிக விலைக்கு அதிக ஸ்பெக்கோடு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது வந்து அனலாக டிஜிட்டலாக மாற்றலாம் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுறீங்கன்னா ஓகே நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது ஒரு காம்ப்ளிகேட்டடான டிஸ் டிசைனு ஒரு காம்ப்ளிகேட்டாக இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் அதனால் பெரும்பாலும் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் வந்து பல்சர் ஒன் எயிட்டியில் வந்து லாங் ட்ரைவ் போலாமான்னு கேட்டுக்காரு தாராளமாக போலாம் ஸ்கூட்டர்லேயும் லாங் டிரைவ் போலாம் எல்லா பைக்லேயுமே வந்து போகலாம் பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு லாங் டிரைவுக்குன்னு ஏற்ற ஏற்ற மாதிரி இருக்க பைக்கில் போனீங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் மற்ற பைக்குகளில் வந்து அந்தளவுக்கு கம்ஃபோர்ட் வந்து கிடைக்காது அவ்வளோ தான் மற்றபடி போகக்கூடாதுலாம் கிடையாது தாராளமாக நீங்கள் வந்து போகலாம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஃபியூவல் இன்ஜெக்ஷனுடைய மெயின்டெனன்ஸ் பற்றி நண்பர்கள் வந்து கேட்டுருக்காரு புதுவாக ஃபியூவல் இன்ஜெக்ஷன் உங்க பைக்கில் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பேட்டரி கொஞ்சம் நல்லா நல்ல கண்டிஷனில் வச்சுக்கோங்க தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணாதீங்க அதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா பெருசாக மெயின்டெனன்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து தேவை கிடையாது அதாவது வந்து ட்ரை ஆக விடாதீங்க ஏன்னா வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வந்து கார்ப்பரேட்டோட கம்பேர் பண்ணும்போது விலை அதிகம் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் விலை அதிகம் நீங்கள் வந்து அதிகமாக வந்து வண்டியை வந்து ட்ரை பண்ணி விட்டு ட்ரை ஆக விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா பம்ப் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறப்போ அதிகமாக வந்து செலவாகும் மற்றபடி வேறு மெயின்டெனன்ஸ் பண்ண வேணாம் நார்மல் சர்வீஸ் வந்து கரெக்டாக பண்ணுங்க அடிக்கடி வந்து ட்ரை விடாதீங்க பெட்ரோல் எப்போதும் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு இருக்கிற மாதிரி வந்து மெயின்டெயின் பண்ணிக்கோங்க போதும் அடுத்ததான் இன்னொரு நண்பர் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் நான் டெய்லி ட்ராவல் பண்ணுவேன் ஜூபிட்டர் நல்ல தேர்வான்னு கேட்டிருக்காரு அவர் வந்து வேற பைக்கோ வேற ஸ்கூட்டர் ஆப்ஷன் கொடுக்கல ஜூபிட்டர் நல்ல தேர்வானா நல்ல தேர்வு தான் ஜூபிட்டர்ல வந்து வைசர் வச்ச மாடல் வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதிகமாக வந்து நூறு கிலோமீட்டர் வந்து போகும்போது ஓரளவுக்கு காத்து வந்து உங்களை வைசரில் பட்டு மேலே போயிடுச்சுன்னா பாடி பெயின் பிரச்சனைகள்லாம் வந்து வராது அதனால வைசர் இருக்க மாடல் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க தான் இன்னொரு நண்பர் பாத்தீங்க அப்படின்னா பல்சர் வாங்கலாமா யூனிக்கான் வந்து வாங்கலாமா பில்டு குவாலிட்டி எது வந்து நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸ் வந்து சொல்லுங்க பல்சரும் நல்ல பைக் தான் யூனிக்கான நல்ல பைக் தான் பட் குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்கும்போது பஜாஜை விட ஹோண்டா வந்து கொஞ்சம் பெட்டர் தான் அதனால வந்து யூனிக்கான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தெருவா வந்து இருக்கும் இன்னொரு நண்பர் வந்து ராயல் என்பீல்டு பைக்குகள் ஐநூறு சிசி பைக்ஸ் வந்து ஏன் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்கன்னு கேட்கிறாரு இப்போ ஒரு கிளாசிக் வாங்குறீங்க அப்படின்னா முந்நூற்றம்பது ஐம்பது கிளாசிக் இருக்கு ஐநூறுலாம் இருக்கு அப்படின்னா முந்நூற்றம்பது சிசி விட ஐநூறு சிசி பைக் வந்து விலை வந்து அதிகம் தோற்ற அமைப்புல பெருசாக டிஃபரன்ஸ் இருக்குமானா அதுவும் இல்ல அப்போ வந்து இப்போ இப்போ சமீப சமீபகாலமாக இன்சூரன்ஸ் எல்லா விலையும் உயர்ந்துருச்சு பிஎஸ் சிக்ஸ் விலையும் உயர்ந்துருச்சு அப்போ வந்து மூணு சிசி பைக்குடைய விலை வந்து பயங்கரமாக அதிகமாகும் அப்படி இருக்கும் சூழல்ல வேணாம் நிறைய கஸ்டமர்ஸ் ஒரு நூற்றில் தொண்ணூறு பேர் வந்து வேணாம் தான் முடிவு எடுக்கிறாங்க சிசி தான் வாங்குறாங்க அதனால் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் வந்து முந்நூற்றம்பது சிசி மற்றும் அறுநூற்றம்பது சிசி இன்ஜினில் தான் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க இப்போ வந்து டூ ஃபிஃப்டி சிசி இன்ஜின்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அதனால தான் ஐநூறு சிசி பைக் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து ஸ்விக்கி ரைடர் வந்து நல்ல ஒரு பைக் வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு ஸ்விக்கி ரைடர் அப்படிங்கிறப்ப மைலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இம்பர்டன்ஸு ஸோ விலையும் குறைவாக இருக்கணும் மைலேஜும் கூட கொடுக்கணும் அப்படின்னா பஜாஜில் போங்க ஒரு எழுபது எழுபதாயிரத்து கீழே நல்ல பைக் வாங்கணுன்னா சிடி பாருங்க சிட்டியில் ஹண்ட்ரட் சிசி இருக்கு ஒன் டென் சிசியும் இருக்குது அதையும் தாண்டி பிளாட்டினால் நூறு சிசி பைக் இருக்குது விலை குறைவாக மைலேஜ் வந்து டீசெண்டாக வந்து ஒரு ஒரு செவன்ட்டி ப்ளஸ் வரணும் அப்படின்னா இந்த பைக்கை வந்து தேர்ந்தெடுங்க இல்லை இதை தாண்டி வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லுக்வைஸும் வந்து பார்க்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நூற்றி இருபத்தஞ்சி சிசியில் வந்து ஷைன் எடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பல்சர் நூற்றி இருபத்தஞ்சி சிசி வந்து எடுக்கலாம் இதையும் தாண்டி ஒன் ஃபிஃப்டி சிசி ரேஞ்சில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா யூனிகான் வந்து நல்ல ஒரு தெரு ஸோ இப்போ சொன்ன பைக் வந்து நல்ல ஒரு சீப் அண்ட் பேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ நான் சொன்ன பைக் எதுவுமே வந்து பிடிக்கல இல்லை ஒரு சில பைக் நீங்கள் ஆல்ரெடி தேர்ந்தெடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க அதில் வந்து எது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் அடுத்ததாக இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எல் வந்து வேஷன் த்ரீ அப்பாச்சி ஃபோர் வி லாங் ட்ரைவ் போறதுக்கு எது நல்லா இருக்கும்னு கேட்குறாரு ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும் பவர் வைஸ் வந்து அபாச்சு வந்து பவர் அதிகமாக வந்து கொடுக்கும் ஆனால் வந்து ஒன் ஃபிஃப்ட்டி சிசி செக்மெண்ட்ல ஆரம்ப காலத்துலேயே ஃபியூவல் இன்ஜெக்ஷனை கொண்டு வந்தது வந்து யமகா தான் ஸோ இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது யமகா வந்து ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா இருக்கும் நாய்ஸ் வந்து வராது ஸோ லாங் ட்ரைவ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எஃப்எஸ்எல் ரிசர்வேஷன் த்ரீ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தேர்வாக இருக்கும் இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் பற்றின சந்தேகங்களுக்கான விடையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி